ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் மெத்தடில் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது பேக்கரி மெத்தட். அதுக்கு நான் 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் உயரத்தில், எப்போதுமே நம்ம டின் எடுக்கும்போது அகலமாகவும் உயரம் கம்மியாகவும் எடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்குவோம். 1 கப் அளவு மைதா, 1 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஒரே இடத்துல நின்றக்கூடாது. இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணிக்குவோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இது நல்லா காஞ்சிருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதில் 4 முட்டையை எடுத்துக்குவோம். முட்டை நல்லா பெரிய சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. நான் பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டை எடுத்திருக்கோம். புது முட்டையாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்குவோம். 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். 7-8 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுகர் கரையாமல் கேக் செஞ்சிடாதீங்க, கேக் நல்லா இருக்காது. பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃபோமியாக வந்திருக்குன்னு. வெனிலா எசன்ஸ் 1/4 முடி சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்குவோம். ஸ்பீடை கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் பீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பேட்சில் மாவை சேர்த்துடாமல் 3 பேட்சாக பிரித்து ஒவ்வொரு தடவையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேருங்க. ஸ்பீடை ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா 2-3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் பால் சேர்க்கலை. அடுத்து 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம். அதையும் 2 தடவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இனி பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து பேட்டரை இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டின்னில் சேர்த்துக்குவோம். கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 160 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே குக்கர்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓவன் இல்லாதவங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் உள்ளே நிற்காது. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் 2 தடவை டேப் பண்ணி விட்டு ஓவனில் சேர்த்துருங்க. இது 40-45 நிமிஷம் பேக் ஆகணும். பேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கேக் சிங்க் ஆகாமல் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் இந்த மாதிரி சைட்லாம் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வரும். கேக் கட் பண்ணும்போது அவுட்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.